பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சைவா ஐஏஇ நடத்திய ஒன் இயர் டிப்ளமா இன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இந்த கோர்ஸுடைய கான்வகேஷனுக்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் சீஃப் கெஸ்ட் கே எல் பாசா சார், ஃபார்மர் ஜஸ்டிஸ், ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ். ஸோ அவங்களை நான் ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணுறப்ப எந்த எண்ணத்தில் இன்வைட் பண்ணேன் அப்படின்னா, நான் ஹாஜி கர்தராவதர் காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்ச உடனே என்னுடைய கான்வகேஷனுக்கு அவங்க தான் வந்து பட்டம் கொடுத்தாங்க. எம்சிஏ ஜமால் முகமது கல்லூரியில் படித்தபோது அவங்க தான் பட்டம் கொடுத்தாங்க. அத்தகைய சிறப்புமிக்க அவரின் கையில் பட்டம் வாங்கிய போது எனக்கு, அதனை வாங்கிய பிறகு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஒரு சிறப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இன்வைட் பண்ணேன். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க எவ்வளவு மிக முக்கியமாக வந்து ஒரு பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். அவங்க வந்து ஜட்ஜாக இருக்கும்போது பல சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை வழங்கியிருக்காங்க. அதில் ஒரு தீர்ப்பு வந்து என்ன அப்படின்னா, ஒரு மாணவர் வந்து தேர்வில் வந்து தோல்வி அடைந்து சூசைட் பண்ணிக்கிறார், தற்கொலை பண்ணிக்கிறார். அந்த கேஸை வந்து எடுத்து அவங்க வந்து அதுக்கு தீர்ப்பு சொல்லும் போது அந்த அந்த கேஸ் வந்து எதை எப்படி போடுறாங்க அப்படின்னா, இந்த தற்கொலை செய்த மாணவருக்கு தற்கொலைக்கு தூண்டியது வந்து அந்த பேப்பரை திருத்திய ஆசிரியர் என்று ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸை வந்து விசாரிக்கும் போது அவங்க கொடுத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்ன அப்படின்னா, அந்த தற்கொலைக்கு காரணம் அந்த ஆசிரியர் கிடையாது, மாணவர்கள் தேர்வில் துவண்டு விட்டால் மீண்டும் அவர்கள் என்ன செய்யணும், முயற்சி செய்ய வேண்டும், மாணவர்கள் வந்து இது போன்ற தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றது மட்டும் இல்லாம, அந்த ஆசிரியர் வந்து இந்த இதுக்கான காரணம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி தீர்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு பள்ளிகளிலையும் மனநல ஆலோசகர்களை வந்து நியமிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க தமிழக அரசுக்கு. அதை ஏற்று தமிழக அரசு ஒவ்வொரு பள்ளிகளிலையும் கல்லூரிகளிலையும் மனநல ஆலோசகர்கள் இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தாங்க. ஸோ அப்ப இந்த பயிற்சி டிப்ளமா வாங்கக்கூடியவங்க எல்லாருக்கும் அவங்க எவ்வளவு மிகப்பெரிய பொருத்தமானவர்கள் என்பதை இதன் மூலியமாக தெரிந்து கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அத்தகைய சிறப்பு மிக்க நம்மளுடைய ஃபார்மர் ஜஸ்டிஸ் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். தேங்க்யூ சார். அடுத்ததாக, எனக்கு பொதுவாகவே டிராவலிங்கே பிடிக்காது, இருந்தனாலும் நான் வந்து நிறைய ஊர்களுக்கு டிராவல் பண்ணிட்டு வருவேன். அதுக்கு எனக்கு அதிகமாக உற்சாகம் கொடுக்கறதே நம்மளுடைய எஸ்எம் ஹிதாயத்துல்லா சார் தான். தமிழகம் முழுவதும் சென்று இல்லாதவர்களுக்கு இருப்பவர்களிடம் வாங்கி கொடுக்கும் அந்த பைத்துல் மால்களை, ஆயிரத்துக்கு மேற்பட்ட பைத்துல் மால்களை உருவாக்கிய, என்னை போன்ற ஆளுமைகள் வளர வேண்டும் என்று எங்களுக்கு தொடர்ந்து கை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எஸ்எம் ஹிதாயத்துல்லா சார் எங்களுடைய வெல்வி சார் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் பண்ணி ரஜாக்கலாக அருண். அடுத்ததாக நம்மளுடைய சாகிர் சார் இருக்காங்க. சாகிர் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா, சைவா மேல மிகப்பெரிய ஒரு ஒரு சைபா வளர்னுக்காக மிகப்பெரிய ஒரு எண்ணம் உள்ளவங்க. இன்னைக்கு சைபா ஸ்டூடெண்ட் ஆபீஸ்ல நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு ஃபுட்டு கிடைக்கிறதுக்கோ, எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கோ, கம்ப்யூட்டர் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ஏசி இல்லை இருக்கிறதுக்கும் காரணம் நம்மளுடைய சாகிர் சாரு. ஸோ வெல்வீசரா சாகிர் சார் வரவேற்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறது. அடுத்ததாக நம்மளுடைய அஸ்ரப் ஐஏஎஸ், மிக இளமையான ஒரு ஒரு ஐஏஎஸ் கேடர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர்ஸ் அப்படின்னா நம்ம அஸ்ரப் ஐஏஎஸ் சாரு. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா சைபாவுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஹெட்டா இருக்காங்க. ஹெட்டா இருந்து இன்ஷால்லா 2024 நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகளைய சைபால இதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல உருவாக்கி காட்டு, எங்க சைபாவை இன்னும் தர உயர்த்தி காட்டுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்களுக்கு அந்த பொறுப்பை நாங்க கொடுத்துருக்குறோம். ரொம்ப நன்றி சார். அவங்களுடைய பல்வேறு வேலைகளுக்கு அவங்க இருக்க ஹை பொசிஷன், ஒரு நாள் எங்க ஆபீஸ்க்கு வந்தாங்க, வரப்பே போலீஸை கூப்பிட்டாங்க. நான் பயந்துட்டு என்ன, இவங்க கூட போலீஸும் வராங்க அப்படின்னு. ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்காக வந்து வர்றாங்க. ஸோ அது மாதிரி என்னுடைய மாணவர்களுக்கும் இன்ஷால்லா ஃபியூச்சர்ல கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. எங்களுடைய மாணவர்கள்லாம் ஐஏஎஸ் டிஎன்பிசி எஸ்எஸ்சி தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மக்கிட்ட 150 மேல ஸ்டூடெண்ட் தயாராகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க இன்ஷால்லா. அடுத்ததாக நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியுடைய
சைக்காலஜி கோர்ஸ் வந்து ஒரு ஹெட் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் ஹுசைன் பாசா சார் அவர்களை வரவேற்பதில் மிக பெருமை அடைகிறேன். அடுத்ததாக பொதுவாகவே நம்மளுடைய ஹெல்த் பத்தி நமக்கே புரியாது, படிச்சவங்களுக்கே புரியாது, ஆனா படிக்காத பாமர மக்களுக்கும் ஒரு ஹெல்த் சைக்காலஜிய ரொம்ப ஈஸியா சுலபமா கொண்டு போன டாக்டர் யூசுப் ஆதம் சார் அவர்களை வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்மளுடைய ஆலிமா ஜஹரா மேடம், சோ அவங்களுடைய சைக்காலஜி கிளாஸ் பாக்குறதுக்காகவே நிறைய பேர் வருவீங்க, கரெக்ட் தானே? ஓகே, சோ அவங்களை நான் வரவேற்பதில் மிக சந்தோஷம் அடைகிறேன். அடுத்ததாக இஸ்லாமிக் சைக்காலஜிய நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு கூடிய நம்மளுடைய பர்வீன் சுல்தானா மேடம் அவர்களை வரவேற்கிறேன். சோ இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்மளுடைய வெல்விசஸ் பிரதர் ரைனார் முகமது அவங்க, ஃபசல் பிரதர், நம்மளுடைய பேக் சாப் அவங்க, சோ அவங்க எல்லாரையும், சிஸ்டர் முதசிரா மேடம், எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரூரல் ஏரியால இருந்து வந்தவங்க, இங்கிலீஷ் கூட பேசிக் தெரியாது, அவங்க எல்லாம் பிரிட்டிஷ் கவுன்சில் கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் வர எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வச்ச டாக்டர் முதசிரா மேடம் வந்திருக்காங்க. சோ அவங்கள வரவேற்பு சந்தோஷம் அடைகிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள், அதுக்கப்புறம் வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் எங்க சைக்காலஜி கோர்ஸுக்கு இந்த கான்வகேஷனுக்காக வந்திருக்காங்க. சோ உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். பெற்றோர்கள், இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் வரவேற்பு. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஜாக்கலாக இரன். அடுத்ததாக சைவா பத்தி ஒரு சின்ன ஒரு உரை வந்து கொடுக்கணும். சைவா வந்து 2015 நானும் என்கிட்ட படிச்ச மாணவர்களும் சேர்ந்து ஆரம்பிச்சது 2015. அல்ஹம்துலில்லா எங்கிட்ட ஒர்க் பண்ற 10 பீப்புள்ஸ் எங்களுடைய ஸ்டூடெண்ட் தான். மேனேஜிங் டைரக்டர் ரியாஸ் சாரும் ரஜாக் சாரும் எங்களுடைய ஸ்டூடெண்ட் அல்ஹம்துலில்லா. ஸோ 2015 நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். என் ஸ்டூடெண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்கில்லா இருந்ததுனால ஸ்கில்டு யூத் ப்ரொஃபஷனல்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நாங்க வந்து சைபா குரூப் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா சின்ன இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம், எங்களுடைய ஆவடியில ரூம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப நாங்க ராயப்பேட்டை வரை வந்திருக்கிறோம். இனி ஃபியூச்சர்ல பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போகும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க, பெரிய பல்கலைக்கழகமாக இன்ஷால்லா வரும். ஸோ அதுக்காக துவா செய்யுங்க. சைபா எப்படி நம்ம உருவாக்கிருக்கோம்னா, நம்ம இல்லைனாலும் அடுத்த ஜென்ரேஷன் இதை கொண்டு போய் எல்லாருக்கும் பயனா இருக்க மாதிரி நாங்க உருவாக்கியிருக்கிறோம். சைபாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கல்வி, வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்புக்கான திறன் பயிற்சி, தொழில் முனைவோர்ல பின்தங்கிய அனைத்து சமூகத்தையும் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக நாங்க ஒர்க் பண்றோம். சோ அல்ஹம்துலில்லா இதுவரைக்கும் 16 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு 1000க்கு மேற்பட்ட கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியில கல்வி வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறோம். சைபா 4 புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறோம். மாணவர்கள் என்னென்னலாம் படிக்கலாம், வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் 10th+2, ஹையர் ஸ்டடிஸ் வித் ஸ்காலர்ஷிப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அது போல பார்வையற்ற மாணவர்களுக்காக இந்தியாவிலேயே முதல் பிரெய்லி கல்வி வழிகாட்டி புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, சைபால நிறைய மாணவர்கள் இப்ப எப்படி உளவியல் படிக்கிறாங்களோ, 1 இயர் டிப்ளமோ இந்த சைக்காலஜி கோர்ஸ் வந்து நாங்க இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லாரும் சும்மா இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு உளவியல் ஆலோசனை கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சு அது டிப்ளமோ கோர்ஸ் ஆகி அப்ப இப்ப வந்து நம்ம வந்து யூபியில இருக்கக்கூடிய அந்த குளோக்கல் யூனிவர்சிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியோட டைஅப் பண்ணி பிஎஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி கொண்டு வர அளவுக்கு இப்ப நம்ம வந்திருக்கிறோம். சோ அல்ஹம்துலில்லா, அதுபோல சைபா இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 யூனிவர்சிட்டிஸ்கள்ல டைஅப் பண்ணியிருக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய BOK MOK கோர்ஸ், கிட்டத்தட்ட 40 கோர்ஸ் சைபால மட்டும்தான் இருக்கு. அல்ஹம்துலில்லா இது வந்து 80% ப்ராக்டிக்கல், 20% தியரி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். சோ இந்த கோர்ஸ் நம்ம சைபால இருக்கு. அது மாதிரி IAS ட்ரைனிங், TLPC, SSC, சோ டெக்னாலஜி கோர்ஸ், மீடியா கோர்ஸ், இது போன்ற கிட்டத்தட்ட நிறைய கோர்ஸ்களை தொழில் முனைவோருக்கு, தொழில் முனைவோர்கள் சைபா கிட்டத்தட்ட 184 பிசினஸ் கான்ஃபரன்ஸ் இந்த கொரோனாக்கெல்லாம் முன்னாடி நடத்தி இருக்கிறோம். நிறைய ஊர்களுக்கு, கிராமப்புறங்களுக்கு போய் நடத்தி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 51 உமன் ஆண்டர்பிரினருக்கு நாங்க ஒரு க்ரௌட் ஃபண்டிங் கான்செப்ட் வச்சிருக்கிறோம். அதாவது எம்பவர் ஃபேமிலி பை 100 ருபீஸ். ஒரு குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படின்னா, ஜகாத் வாங்கக்கூடிய ஒரு குடும்பத்தை ஜகாத் கொடுக்கவர்களாக மாற்றணும் அப்படின்னா, அவங்கள ரெண்டே வழியில முடியும். ஒன்னு, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையனை அல்லது பொண்ணை குவாலிட்டி எஜுகேஷன் மூலியமா என்ன செய்யலாம், முன்னேற்றலாம். அல்லது அவங்க வீட்டுல ஒருத்தவங்களை பொருளாதாரத்தில் முன்னேற்றதற்கு ஒரு தொழில் முனைவோராக உருவாக்கலாம். சோ உதாரணமா ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல, சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க ஒரு சின்ன ஒரு இட்லி கடை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 50,000 தேவை அப்படின்னா, 50,000 யாராலும் ஹெல்ப் பண்ண முடியாது. 50,000 சேரா மாத்திரும், ஒரு சேர் 100 ருபீஸ், நம்ம எல்லாராலையும் 100 ருபீஸ் ஹெல்ப் பண்ண முடியும். சோ அப்படி ஒரு கான்செப்ட்ல 51 பெண்களுக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கிறோம். அல்ஹம்துலில்லா சோ இங்க கூட நிறைய சிஸ்டர்ஸ் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்கில் ட்ரைனிங் ஆன்லைன்ல நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி,
இதுல நீலிட்ல அப்ரூவல் ரீசெண்டா நாங்க வாங்கினோம். அப்ரூவல் வாங்கின ஒரே ஒரு முஸ்லீம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் நாங்க ஒரு ஆள் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அல்ஹம்துலில்லா இது போட்டு நாங்க நிறைய சென்டர்ஸோட ஸ்கில் சென்டர்ஸோட டை அப் பண்ணியிருக்கிறோம். கிராமப்புற மாணவர்கள் டிராப் அவுட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்கில்ல கொடுக்கணும். உமன்ஸ் நம்ம கிட்ட நிறைய படிக்கிறாங்க, 60% ஆஃப் உமன்ஸ் வந்து படிக்கிறாங்க. பொதுவாக எங்களுடைய ட்ரைனிங் டைம் எல்லாம் என்ன அப்படின்னா, ஈவினிங் எப்போ நாடகம் ஒளிபரப்பாமோ அந்த டைம் தான் நம்மளுடைய ட்ரைனிங் டைமே. ஸோ ஈவினிங் 6:00 டு 10:00 வரை நம்மளுடைய ட்ரைனிங் போகும் அல்ஹம்துலில்லா. ஸோ இந்த கற்றுக்கொண்ட படிப்பை வந்து நீங்க பயன்படுத்தி உங்க குடும்பத்திற்கும் உங்களுடைய சமுதாயம் இந்த சமுதாயத்துக்கும் பயனுள்ளவங்களாக வர வேண்டும் என்று துவா செய்கிறேன். சைபாவோடு இணைந்திருங்க, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த சமுதாயத்தையும் கல்வி வேலை வாய்ப்பு தொழில் முனைவரில் முன்னேற்றிடுங்க. ஜஜாக்கலாக இருக்கும்.